அனிட்டாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய இறுதி பகுதி 200. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ராஜி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் ஏதோ தனிமையில் இருப்பது போன்ற உணர்வும் கவலையும் மனதில் வந்து போகவிருப்பதை குறிக்கிறது. பழைய நினைவுகளை மறக்கவும் அதை பற்றி சிந்திக்காமல் உங்கள் புதிய வாழ்வை பற்றி சிந்திக்கவும் அறிவுறுத்துகின்றது. சத்யா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வாழ்வில் கிடைக்கவிருக்கும் சந்தோஷம் மற்றும் நல்ல நட்புறவுகள் வாழ்வில் வரவிருப்பதை குறிக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு சாதகமாக சில காரியங்கள் நடக்கவிருப்பதையும் நீங்கள் குறிப்பிட்ட நபரை சந்திக்கவிருப்பதையும் பேசவிருப்பதையும் குறிக்கிறது. மாலதி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வாழ்வில் கிடைக்கவிருக்கும் உறவுகளிடம் இருந்து அன்பு பாசம் பற்றியும் தெய்வ பாதுகாப்பு இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. அனாமிகா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுடைய நிலையை பிறரிடம் கூற வேண்டிய நிர்பந்தம் வரவிருப்பதையும் யாரோ உங்களுக்கு எதிராக வஞ்சகம் செய்யவிருப்பதையும் எனவே கவனமாக இருக்கவும் அறிவுறுத்துகின்றது. கோகுல் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் தற்போது நீங்கள் சார்ந்துள்ள அருகில் உள்ளவர்கள் தவறானவர்களாக எதிரானவர்களாக உங்கள் வேலைகளை தடை செய்யக்கூடியவர்களாக இருக்கவிருப்பதையும் எனவே கவனமாக அவர்களை விலக்கவும் அறிவுறுத்துகின்றது. சுகந்தி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்கள் வாழ்வில் வரும் சந்தோஷங்களை யாரும் அதை கெடுக்க முயற்சிக்க முடியாமல் போகவிருப்பதை குறிக்கிறது. உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அமைதியான வாழ்வு பற்றியும் குறிக்கிறது. ஆண்டனி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்கள் மனதில் உள்ள விருப்பங்கள் நிறைவேறவிருப்பதையும் சிறிய உடல்நல குறைவு ஏற்படவிருப்பதையும் குறிக்கிறது. கார்த்திக் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க உங்கள் பெற்றோர்களை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்க அறிவுறுத்துகின்றது. மேலும் உறவுகளுக்குள் வரவிருக்கும் பிரச்சனைகள் சிறு கருத்து வேறுபாடுகள் பற்றி குறிக்கிறது. தனன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் பிறரை அடக்கி ஆளும் ஆளுமை தன்மையுடன் இருக்கவிருப்பதையும் உறவுகள் மற்றும் நட்புறவுகள் காட்டும் அன்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. மதிநாத் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் பிறரிடம் பேசும்போது வரவிருக்கும் பிரச்சனைகளை குறிக்கிறது. எனவே தேவையில்லாமல் யாரிடமும் தொடர்பு கொண்டு பேசாமல் இருக்க அறிவுறுத்துகின்றது. திவ்யா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் குடும்பத்திற்குள் நல்ல ஒற்றுமை இருக்கவிருப்பதையும் உங்களுக்கு தேவையான செல்வ வளம் கிடைக்கவிருப்பதையும் நல்ல நட்புறவுகள் வாழ்வில் கிடைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ரகுநாத் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என நினைக்கவிருப்பதையும் மனதில் உயர்வான நோக்கங்கள் குறிக்கோள் நல்ல தன்னம்பிக்கை பிறக்கவிருப்பதையும் நல்ல அமைதியும் சமாதானமுமான வாழ்வு அமையவிருப்பதையும் குறிக்கிறது. எஸ்எஸ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் வாழ்வை விட்டு நீங்கவிருப்பதையும் வாழ்வில் நல்ல மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு அருகில் உள்ள இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய அறிவுறுத்துகின்றது. மேலும் வரவிருக்கும் பிரச்சனைகளை சவால் போல எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதையும் குறிக்கிறது. முத்து இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் சூழலில் உங்களுடைய கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் மாற்றிக்கொள்ளவிருப்பதையும் குறிக்கிறது. மேலும் உங்களுடைய வாழ்வில் இருந்து சிலவற்றை நீங்கள் ஒதுக்கவிருப்பதையும் குறிக்கிறது. லக்ஷ்மி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுடைய கருத்துக்களையும் யோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் பிறர் உங்களை புறக்கணிக்கவிருப்பதால் மன வருத்தப்படவிருப்பதை குறிக்கிறது. பாண்டி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்கள் மனது தூய்மையான எண்ணங்களுடன் இருக்கவிருப்பதையும் புதிய தொடக்கம் வாழ்வில் அமையவிருப்பதையும் குறிக்கிறது. கார்னிகா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் குடும்பத்திற்குள் வரவிருக்கும் ஏதோ கஷ்டம் பற்றியும் சிலவகையில் உங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒதுக்கி தள்ளவிருப்பதையும் குறிக்கிறது. அனுஷா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை எந்த செயலை செய்ய விடாமலும் உங்களை வைத்திருக்கவிருப்பதை குறிக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்திற்காக பயம் மன அழுத்தம் குழப்பம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. மித்துன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் ஏதோ விஷயத்திற்கு குழம்பிக் கொள்ளவிருப்பதையும் நீங்களே உங்களை அவமானப்படுத்திக் கொள்ளவிருப்பதையும் எனவே உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக செய்ய அறிவுறுத்துகின்றது. சிமா காளி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு நல்ல சூழல் வரவிருப்பதையும் எண்ணியபடி நினைத்த காரியங்களில் வெற்றியுடன் உங்கள் காரியங்கள் நடக்கவிருப்பதையும் குறிக்கிறது.
பொன்னம்மாள், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களிடம் அகந்தியுடனும் உங்களை மிகவும் எரிச்சல் ஊட்டி கோபப்படுத்தவிருப்பதையும், உங்களுக்கு மனதில் நிறைய யோசனைகள் வரவிருப்பதையும், புதிய உறவுகள் அறிமுகமாகவிருப்பதையும் குறிக்கிறது. சசி, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வாழ்வில் திருப்தி மற்றும் சந்தோஷம் கிடைக்கவிருப்பதையும், புதிய தொழில் தொடங்க குடும்பத்தினருடன் ஏதோ திட்டமிடவிருப்பதையும் குறிக்கிறது. நாகா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் பற்றி குறிக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி பற்றியும் குறிக்கிறது. சித்ரா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ள அறிவுறுத்தியும், உடல்நிலை சரியில்லாமல் போகவிருப்பதையும், வித்தியாசமான மனிதர்களை வாழ்வில் நீங்கள் சந்திக்கவிருப்பதையும் குறிக்கிறது. அபிதா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ ஒரு விஷயத்திற்காக தன்னம்பிக்கை இழந்து கவலையடையவிருப்பதையும், மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் வரவிருப்பதையும், எந்த வேலையையும் கடுமையாக செய்ய முடியாமல் வாழ்வில் நீங்கள் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. தேவி, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் பெரிய மாற்றம், அது நல்லதோ அல்லது கெட்ட மாற்றமாகவோ இருக்கவிருப்பதை குறிக்கிறது. முகேஷ், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் உங்கள் தனித்தன்மையுடன் இருக்கவிருப்பதையும், உங்களுடைய கருத்துக்களை நீங்களே சிந்தித்து எக்காரியத்தையும் செய்யவிருப்பதையும் குறிக்கிறது. கணேசன், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுடைய மனம் தூய்மையானதாக இருக்கவிருப்பதையும், வாழ்வில் நல்ல மாற்றம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. இதுவரை நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய இறுதி தொகுப்பை அறிந்தீர்கள். இதுவரை எனக்கு ஒத்துழைப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நேரமின்மை மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக இனி முதல் கனவுகளுக்கு பலன் சொல்ல இயலாது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இப்பதிவை முடிக்கிறேன்.